கோவை கேஜி மருத்துவமனையில் 4 ஆண்டில் 25,000 பேருக்கு பக்கவாதம் நோய் சிகிச்சை, டாக்டர் பக்தவச்சலம் தகவல். கோவை கேஜி மருத்துவமனை சார்பில் உலக பக்கவாத நோய் தினம் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் தலைமை வகித்து பக்கவாத நோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு கையேடு வெளியிட்டார். பின்னர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் என்பவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் டாக்டர் பக்தவச்சலம் பேசுகையில், வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்க வழக்க மாற்றம் என பல்வேறு மாற்றங்கள் காரணமாக இன்று நோயாளிகளின் எண்ணிக்கையும் பெருகிவிட்டது. மருத்துவத்துறையில் முதல் 1 மணி நேரம் கோல்டன் ஹவர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டால் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள தரமான மருத்துவமனைக்கு சென்றுவிட வேண்டும். இப்படி செய்தால் அந்த நபருக்கு சிகிச்சை அளிப்பது எளிது, 100% அவரை காப்பாற்ற முடியும். காலதாமதம் செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு தொந்தரவுகளாக உருவாகி இக்கட்டான நிலையை உண்டாக்கிவிடும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். நோய் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் 30 வயதுக்கு மேல் ஆண்டுக்கு 1 முறை கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இங்கு மருத்துவர்கள் ராமகிருஷ்ணன், மனோஜ் ராமச்சந்திரன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் தரமான சிகிச்சை அளிப்பதால் நோயாளிகள் குணமடைகின்றனர். கடந்த 1 ஆண்டில் மட்டும் 1,300 பேருக்கு பக்கவாதம் நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் 25,000 மேற்பட்ட நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளோம். மது, புகை, உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம், தவறான உணவு பழக்கம், சர்க்கரை நோய் ஆகியவை பக்கவாதம் ஏற்பட காரணமாகிவிடுகிறது. இவற்றை தவிர்க்க வேண்டும். அன்றாடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதை கடைபிடித்தால் இந்நோய் வருவதை தடுக்கலாம் என்று டாக்டர் பக்தவச்சலம் கூறினார். சாப்பிடுறது, பெட்ரூம் விட்டு எந்திரிக்கிறது, பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் உதவி தேவை இருக்குது. ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த அவேர்னஸ் கிரியேஷன். இதனால் வியாதி வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டு. வியாதி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறது, டாக்டர்ஸை தேடி போகிறது. ஒரு டாக்டர் மனோஜ் ஒரு நாள் சொன்னார், ஒரு பேஷண்ட்டுக்கு எங்கள் ஐ டாக்டர் மனோஜ் சொன்னார், திடீர்னு கண்ணு தெரியல, 40 வயசு ஒரு ஜுவல்லருக்கு கண்ணு தெரியல. அங்கே எங்கேயும் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணு பார்த்துட்டு வந்து டாக்டர் மனோஜ் பார்த்துட்டு இங்கே வந்து சிடி எம்ஆர்ஐ எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் லோப்பில் ஸ்ட்ரோக், ஹாஸ்பிட்டல் லோப்புக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் போகலை. அதனால் ஹார்ட் அட்டாக் வந்தால் பைபாஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ரோக் வந்தால் இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் பைப்லைன் கேத்தில் வச்சு டாக்டர் ஹரிஹர பிரகாஷும் டாக்டர் சபரீஷும் சேர்ந்து இப்போது அதுக்கு ஒரு பின் ஊசி மூலமாக கேத்தட்ரு போட்டு அந்த கிளாட்டை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அது வந்துச்சு, அந்த இன்டர்வென்ஷனல் கேத்லாப் மூலமாக ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரோக் டேல எங்கள் டாக்டர் ராமகிருஷ்ணன் 2 வார்த்தை பேசுங்க. சொல்லுங்க சார். வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அப்படிங்கிறது வருஷம் இந்த மாதிரி கொண்டாடுறதோட நோக்கம் வந்து மக்கள் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு வருஷம் ஒரு தீம் வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்தோட தீம் வந்து ப்ரீசியஸ் டைம், ப்ரெஷியஸ் டைம். அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்த உடனே நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரமோ, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வைத்தியம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம 2 மில்லியன் நியூரான்ஸ் நம்ம இழக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு இந்த கை வீக்னஸாக போச்சு, பேச்சு குறைஞ்சி போச்சு, நாளைக்கு போகலான்ட்டார் ஹாஸ்பிட்டல். மெட்ராஸில் பெரிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாளைக்குங்கும்போது 8 மணி நேரம் லேட்டு. இப்போ உங்களுக்கு கை வரல, பேச்சு வரல, கண்ணு தெரியல, முகம் கோணி போச்சு, கால் வர மாட்டேங்குது, கீழே விழுந்துட்டு உடனடியாக அனுப்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு. பக்கத்தில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும். பக்கத்தில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா உடனடியாக அவங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி நரம்பு டாக்டர் மூலமாக த்ராம்போலைஸ் பண்ணி உயிரை சரி பண்ணிடுவாங்க. லேட் பண்ணிங்கன்னா ஏர்லியர் தி பெஸ்ட் டைம், டைம் இஸ் லைஃப், டைம் இஸ் பிரெயின். டாக்டர் மோகன் காந்திங்கிறவர் இந்த ஸ்ட்ரோக் வந்த பின்னால் போஸ்ட் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறவர். தெரியாமல் லேட்டாக வந்துட்டாங்க, கை உளுந்து போச்சு, கால் உளுந்து போச்சு, அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து. சொல்லுங்கள் சார், 2 வாரம் சார். வணக்கம். ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண உடனேயே ஃபிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் ஐஎம்சியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல்ல ஐஎம்சியில் வந்து அவங்களுடைய செஸ்ட் கேர் பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய துறையினுடைய பேர் என்ன? ஃபிசியோதெரபி. ஃபிசியோதெரபி,